ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு அஸ்மிதா சரவணன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அறுசுவைகளில் ஒன்று வாழைப்பூ. அதிலேருந்து ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது வாழைப்பூ வந்து வாழைப்பூவில் வந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இங்கே பாருங்கள், இதுவும் இந்த மகரந்தம் இருக்குது பாருங்கள், இதுவும் இப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வாழைப்பூவை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறத வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். அது கடலப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு கப்பு ஊற வச்சுருக்கேன். வாழைப்பூ ஆல்ரெடி நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோல் உரிக்காத அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு நெல்லிக்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலப்பருப்பு இது மாதிரி மிக்சியில் போட்டு வச்சுக்கிறேன். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கினேன். இந்த பூண்டு பத்து புல்லு பூண்டு வந்து தோல் உரிக்காத வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் அப்படியே போட்டு குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கடலப்பருப்பு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் வாழைப்பூவை வந்து கட் பண்ணி வச்சுதான் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறது சேர்த்திக்கலாம். பெருஞ்சீரகம் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. இப்போ என்னென்னா, எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு கரண்டி இப்படி எடுத்துக்கோங்க. சூடு பண்ண எண்ணெயை வந்து இந்த வடையில் இப்படி ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. அது எதுக்காக ஊற்றுறோம்னா, வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடு பண்ண பிறகு தான் நீங்கள் எண்ணெயை இப்படி ஊற்றணும். எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சிட்ருக்கணும், காஞ்ச பிறகு தான் நீங்கள் இந்த எண்ணெய் அப்படியே ஊற்றணும். அப்படியே ஊற்றிடக்கூடாது. நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கலாம். மாவை வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே தட்டி போடுறவங்களும் இருப்பாங்க. இப்போ புதுசாக நம்ம வடை செய்கிறோன்னா அப்போ டக்கு டக்குன்னு போட முடியாது. அதனால் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கினிங்கன்னா ஈஸியாக வடை தட்டி போட்டுக்கலாம். வடையை இந்த மாதிரி எடுத்து தட்டிக்கோங்க. தட்டிட்டு இப்படி எடுத்து எண்ணெயில் விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. உங்களுக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டிக்கோங்க. சின்னசு வேணுமா பெருசு வேணுமா அந்த மாதிரி பார்த்து தட்டிக்குங்க. வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரத்த சோகை மூலம் இதெல்லாம் வராமல் தடுக்கும். பசங்களாம் டைரெக்டாக நீங்கள் வாழைப்பூ பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுங்க. பசங்களும் வடைன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்ருவாங்க. பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி போட்டதை கொஞ்சம் திருப்பி அப்பப்போ விட்டுக்கோங்க. இன்னும் ஒரே சைடு அது தீர மாதிரி இருக்கும் பாருங்கள். வெந்துடுச்சு. கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு. அஸ்மிதா சரவணன் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் கண்டினியூவாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. பாய்.